ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகள் அப்படினு கூட நான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களில் முக்கியமான ஜாம்பவான் ஒருவர் தற்போது மகேந்திர சிங் தோனி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிரிப்பாங்களா? ரிஷப் பந்த் இனிமேல் வரும் போட்டிகளில் சரியாக விளையாடவில்லை அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் தற்போது ரொம்பவே தைரியமாக பதிலாக கொடுத்துருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி 2019 ஆண்டில் நடந்த ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையின் அரையிறுதி போட்டிக்கு பிறகு இதுவரைக்கும் இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகளில் விளையாடவே இல்லை. அதன் காரணத்தினால இளம் வீரர்களான ரிஷப் பந்த் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க தான் வந்து இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு 11 பேர் கொண்ட வீரர்கள் பட்டியலில் போட்டியில் களமிறங்குவதற்கு இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ரிஷப் பந்த் தான் தொடர்ந்து அனைத்து போட்டிகளுமே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் வந்து ஒரு போட்டியில் கூட சரியான தன்னுடைய திறமையை நிரூபிக்கலை அப்படின்னே சொல்லலாம். அவர் மீது தற்போது கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் எழுந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான விவிஎஸ் லக்ஷ்மணன் அவர்கள் ரிஷப் பந்த் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிஷப் பந்த் அவர்கள் விரைவிலேயே தன்னுடைய திறமையை நிரூபிச்சாகணும். 2020 ஆண்டில் நடக்க இருக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பை நெருங்கிக் கொண்டே இருக்கு. அதன் காரணத்தினால அவர் விரைவிலேயே தன்னுடைய திறமையை நிரூபிக்கல அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து மீண்டும் இந்திய அணியில ரிஷப் பந்தோட இடத்தை முழுமை செஞ்சிருவாரு. அதே போல மகேந்திர சிங் தோனி தன்னுடைய ஓய்வு முடிவை இப்போதைக்கு எல்லாம் அறிவிக்க மாட்டாரு. அவர் வந்து 2020 ஆண்டில் நடக்கும் ஐபிஎல் போட்டியில் கண்டிப்பாக கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை நிரூபித்து மீண்டும் இந்திய அணியில் வந்து இடம் பிடிப்பார். அது மட்டும் இல்லாத 2020 ஆண்டு 21 போட்டிக்கான உலகக்கோப்பையில் சஞ்சு சாம்சன் மற்றும் ரிஷப் பந்த் இவங்க இரண்டு பேரும் சரியாக செயல்படலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் வந்து 2020 ஆண்டு 21 போட்டிக்கான உலகக்கோப்பையில் களமிறங்குவாங்க அப்படின்னு தற்போது விவிஎஸ் லக்ஷ்மணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரிஷப் பந்த் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் நிறைய பேர் தெரிவித்து வந்து கொண்டிருக்காங்க. இந்த சமயத்தில் ரிஷப் பந்த் அவர்களை பற்றி தற்போது விவிஎஸ் லக்ஷ்மணன் அவர்களும் பேசியிருக்காங்க. அதே போல் தற்போது விவிஎஸ் லக்ஷ்மணன் அவர்கள் தோனி அவர்கள் மீண்டும் அணிக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது தோனியோட ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.